ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் நண்பன் ராஜா ஹரி வெங்கட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா உடைய டிக்டேட்டர் கிம் ஜாங் உன் அவர் ஒரு புதுசாக ரூல் போட்டிருக்காரு அவங்க நாட்டில் யாருமே சிரிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருக்காரு இந்த ரூல் கேட்கறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த காலத்தில் இப்படி கூட யாராவது ஒரு ரூல் போடுவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆமாம் போட்டிருக்காங்க ஸோ இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா இறந்து பத்து வருஷம் ஆச்சு அந்த துக்கத்தை அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு யாருமே சிரிக்கக்கூடாது அடுத்த பதினோரு நாளைக்கு யாரும் சிரிக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவுபட்டிருக்காரு இப்போது இந்த நார்த் கொரியாவில் பார்த்திங்கன்னா டைனஸ்டிக் டிக்டேட்டர்ஷிப் அதான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்திலிருந்து மட்டுந்தான் தலைவராக வர முடியும் தாத்தா இருந்தார் அவங்க பையன் அப்புறமா அவருடைய பையன் இவங்க தான் இருந்தாங்க சைனாவில் பார்த்தீங்கன்னா டிக்டேட்டர்ஷிப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு பார்ட்டி டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் அந்த கட்சிக்குள்ளே இருந்தவங்க யாரோ ஒருத்தர் தான் தலைவராக வர முடியும் மற்ற கட்சியிலிருந்து யாரும் தலைவராக வர முடியாது இப்போ நார்த் கொரியாவில் என்ன எடுக்குதுன்னா அந்த காலத்தில் இந்த ராஜாலாம் எப்படி இருந்தாங்க அவங்க பையன் அவங்க பையன் வந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஃபார்முலா தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க இப்போது அவங்க தாத்தா பார்த்திங்கன்னா இந்த முதல்ல எப்போ ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பேர் கிம் உல் சாங் அதுக்கப்புறமா அவருடைய பையன் நைன்டீன் நைன்டி ஃபோரில் தலைவராக வந்தார் அவருடைய பேர் கிம் ஜாங் இல் அவர் டூ தௌசண்ட் லெவனில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் அதுக்கப்புறமா அவருடைய பையன் கிம் ஜாங் உன் அவர் தான் இப்போது அவங்க நாட்டு டிக்டேட்டராக இருக்கார் இப்போது இதில் பார்த்திங்கன்னா அவங்க தாத்தாவும் சரி அவங்க பையனும் சரி இப்போ இருக்கிறதும் சரி எல்லாருடைய முதல் எழுத்து பார்த்திங்கன்னா கிம்முன்னு இருக்குது ஸோ நான் எல்லோரும் கிம் 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 சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் அதனால் நான் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வரேன் தாத்தா பற்றி பேசும்போது முதல்ல வா வந்தார் பார்த்திங்களா தலைவர் அவரை வந்து தாத்தா கிம் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்தவரை அப்பா கிம் இப்போ ஆண்டுட்டு இருக்காருலாம் அவர் வந்து பையன் கிம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படி சொன்னதான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கன்ஃப்யூஸ் ஆகாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க கேம் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்ததுக்கப்புறமா அந்த நியூஸ் சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் வித்தியாசமான நியூஸை வந்து வெளியிட்டாங்க அதாவது அவங்க நாட்டில் இருக்கிற மழைலாம் பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் மாறிடுச்சு அந்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு அது வந்து ஸ்னோஃபால் பண்ணுற வர டைமு அதில் ஸ்னோஃபாலே வராமல் நின்றுடுச்சு அப்படின்னா நிறைய விஷயத்தை அடிச்சு விட்டாங்க அவர் இறந்த அந்த நான் துக்கத்தை அனுசரிக்கிறது பார்த்தீங்கன்னா பத்து நாள் தான் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த முறை பதினோரு நாள் வச்சது காரணம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவருடைய டென்த் டெத் ஆனிவர்சரி பத்தாவது அவர் இறந்து பத்து வருஷம் ஆச்சு அதனால் இந்த பத்து நாள் துக்கம் அனுசரிப்ப வந்து பதினோரு நாளாக மாற்றிட்டார் நாத் கோரியோட தலைவர் இப்போ அவங்க ஊரில் ரேடியோவில் என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பதினோரு நாளைக்கு யாரும் சிரிக்கக்கூடாது அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் வருது அது மட்டும் இல்லைங்க கூடவே இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அடுத்த பதினாளைக்கு தண்ணி எரிக்கக்கூடாது நோ ஆல்கஹால் ப்ரோஹிபிட்டெட் அப்படின்ட்டாங்க யாருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா உங்கள் வீட்லேயோ நீங்கள் எந்த ஒரு சந்தோஷம் தர மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்ட்டாங்க அந்த பதினாலி பதினோரு நாளைக்குள்ளே உங்களோட பர்த்டே வந்ததுன்னா அந்த பர்த்டே நீங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடாது இதோட கொடூரமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினோரு நாள் உங்கள் வீட்லையோ உங்கள் சொந்தக்காலமோ யாரை இறந்துட்டாங்கன்னா நீங்கள் வாய் விட்டு சத்தமாக அழுவக்கூடாது ரொம்ப மெதுவாக அழகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பதினோரு நாளைக்கு அப்புறமா தான் அந்த டெட் பாடியை வெளியே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அது வரைக்கும் நீங்கள் அடக்கமும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க மளிகை பொருட்கள் ஷாப்பிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பதினொன்று நாளைக்கு நீங்கள் யாரும் ஷாப்பிங் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா தான் க்ராசரி ஷாப்பிங் அலோடின்னு சொல்லிட்டாங்க இது எதுவுமே ஜோக் கிடையாது எல்லாமே உண்மை தான் தாத்தா கிம் அவர் இறந்ததுக்கு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு வாரம் தான் துக்கம் அனுசரித்தாங்க ஆனால் அவருடைய பையன் அப்பா கிம் இறந்ததுக்கு பதினோரு நாள் வச்சுருக்காரு இப்போ இருக்கிற கிம் ஜாங் அவங்க அப்பா மேலே அவ்வளோ பாசமாக வந்திருக்காரு எவ்வளோ பாசம் இருந்திருக்கா பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் ஒரு பூ இருக்குது அந்தோட பூவோட பேரே வந்து அவர் அவங்க அப்பா பேரை வச்சுட்டார் கிம் ஜாங் இல் அப்படின்னு அந்த பூவோட பேரே வச்சுட்டாரு இது இல்லாமல் அவங்க ஊரில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான நிறைய சட்டம்லாம் இருக்கும் இதெல்லாம் என்ன மாதிரி சட்டம் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் கிம் ஜாங் அவர் என்ன லெதர் ஜாக்கெட் போட்டிருக்காரோ அது அந்த நாட்டில் வேறு யாருமே போட்டிருக்கக்கூடாது இவர் மட்டும்தான் போட்டிருக்கணும் அவர் யாராக காப்பி பண்ணாங்கன்னா அவங்கள அரஸ்ட் பண்ணணும் இல்லை எதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் இதுக்காகவே ஸ்பெஷலாக போலீஸ்னால் அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு இதுக்கிடையில் அந்த நாட்டில் அவங்க நார்த் கோரியா ஒரு ஸ்கூலில் ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட் கேம் அப்படின்ற ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஸோ இது வந்து சவுத் கொரியாவில் இல்லை மற்ற எல்லா நாட்டிலையுமே பார்த்துருக்காங்க ஆனால் நார்த் கொரியாவில் வெளிநாட்டு ப்ரோக்ராமோ இல்லை எந்த சீரீஸும் பார்க்கறதுக்கு தடை விடிச்சிருக்காங்க பட் இதை ஒருத்தர் ஸ்மக்லிங் பண்ணியிருக்காரு தங்கத்தை ஸ்மகுள் பண்ணுவாங்க இல்லைனா வேறு ஏதாவது சந்தனத்தை ஏதோன்னா ஸ்மகிள் பண்ணி மாட்டேதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் இந்த கேம் சீரீஸை ஒருத்தர் ஸ்மக்லிங் பண்ணி பென்ட்ரைவில் சேல்ஸ் பண்ணியிருக்காரு அதை ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஒரு பையன் வாங்கியிருக்கான் அவன் மட்டும் பார்க்கல அவன் கூட படித்த ஒரு மொத்தம் ஒரு அஞ்சு பேர் மொத்தம் டோட்டலாக ஒரு ஆறு பேர் இந்த சீரீஸை திருட்டுத்தனமாக பார்த்துருக்காங்க மாட்டிக்கிட்டாங்க மாட்டின அந்த பசங்களுக்கு அஞ்சு வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கூல் பிரின்ஸிபல் அந்த கிளாஸ் டீச்சர் எல்லாருக்குமே தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த ஸ்மகுள் பண்ணி விற்றார் பார்த்தீங்களா அவனுக்கு என்ன தெரில நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு வந்து மரண தண்டை கொடுத்துட்டாங்க தான் நான் கேள்விப்பட்டேன் ஸோ இந்த மாதிரி நிறைய கிரேஸியான விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த இப்போ நான் சொன்ன இந்த ரூல்ஸ்லாம் பார்த்தீங்களா இதை நான் உங்ககிட்ட கிட்டே சொல்கிறதோ இல்லை நான் படிக்கும் போதோ ரொம்பவும் ஆச்சரியமா ஆன ரொம்பவும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவும் இருக்குது பட் அந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் அவங்களாம் வந்து இது வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸாகவே தெரியலன்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயம் கிம் தான் எல்லாம் அப்படின்னு ஆக்சுவலி சொல்லப்போனால் அவரை வந்து எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த நாட்டிலேருந்து இருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு வெளியே வந்திருக்கு அந்த நாட்டு அந்த பொண்ணு சொன்னது தான் நான் அப்படியே சொல்கிறேன் அவர் என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே அவர் கண்டுபிடிச்சிருவார் அவர் நம்மளுக்கு தண்டனையும் கொடுத்துருவார் அதனால் அவர் அவரை பத் அவர் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கணும் அப்படின்றா அந்த நாட்டு மக்கள் எல்லாமே நினச்சிருக்காங்க ஸோ தான் எல்லாமே பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ அங்கே வாழ்ந்துட்ருக்காங்க ஸோ வியூவர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நாட்கோழலில் இந்த மாதிரி ஒரு லீடர் இங்கே இந்த மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது நீங்கள் அங்கே ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு ஒரு மாதம் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அங்கே இருப்பீங்களா அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நார்த் கொரியா இந்த கிம்மை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரி வெங்கர்